தேன்வெள்ளி சேனல் சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்கலாம்னா, கத்தாழை சோப்பு எப்படி தயாரிக்கிறதுன்னு பார்க்கலாம். கத்தாழை சோப்புக்கு வந்து நம்மளுக்கு தேவையான பொருட்கள் வந்து காஸ்டிக் சோடா, இதுதான் காஸ்டிக் சோடா. இது வந்து கையில் தொடப்படாது. இது வந்து இதில் ஒரு டம்ளர் காஸ்டிக் சோடா, வந்து இதில் ஒரு டம்ளர். இது வந்து கத்தாழை வந்து அந்த மேல் தோலை நீக்கிட்டு அந்த ஜெல் மட்டும் எடுத்து வச்சுக்கிறது. இது வந்து மிக்சியில் அரைச்சிக்கலாம், கூழ் மாதிரி அரைச்சிட்டு இது ஒரு டம்ளர் எடுத்துக்கலாங்க. தேங்காய் எண்ணெய் வந்து 1/2 டம்ளர், தண்ணி வந்து 2/2 டம்ளர். இது வந்து வாசனைக்காக செண்டு போட்டுக்கலாங்க. இது எல்லாமே வந்து கெமிக்கல் ஷாப்பில் கிடைக்குங்க. இந்த காஸ்டிக் சோடா கிடைக்குங்க, இந்த செண்டு கிடைக்கி. நம்ம வீட்லேயே தேங்காய் எண்ணெய் தயாரிக்கலாம், இல்லை செக்கில் வந்து சுத்தமான தேங்காய் எண்ணெய் நீங்கள் எடுத்துக்கலாங்க. இப்போ இந்த வந்து இந்த சோப்பு வந்து நம்ம தயாரிச்சுட்டு 30 நாள் கழிச்சு தான் நம்ம யூஸ் பண்ணணும். இது வந்து நம்ம மேல் குளிக்கிற சோப்பு தான், தலைக்கு வேண்டாங்க. தலைக்கு வந்து உங்களுக்கு தலைக்கு குளியல் பொடி ஒன்று வந்து நேச்சராக போட்டிருக்கிறவங்க, பாசிப்பயிறு, கடலைப்பருப்பு, வெந்தயம், அதெல்லாம் வெயிலில் காய வச்சு அரைச்சி நல்லா பவுடர் பண்ணி அதை தலைக்கு போட்டு குளிச்சா நல்லா முடி வளர்ற மாதிரி இருக்குது. அழுக்கும் போது தலைக்கு குளிச்சுட்டு அது தனியாக போட்டிருக்குறாங்க. அதனால் வந்து அந்த வீடியோ நீங்கள் பார்த்துக்குங்க தலைக்கு. ஆனால் இது தலைக்கு போட வேண்டாம், நம்ம போடுறது போல எல்லாமே நீங்கள் பார்த்துக்கிட்டு வருவீங்க. எல்லா சோப்புமே மேலுக்கு குளிக்கிற சோப் தாங்க. நீங்கள் எந்த கப்புலேயோ டம்ளர்லேயோ காஸ்டிக் சோடா எடுத்தீங்கன்னா அதே அளவு அதே கப்புலேயே 2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாங்க. 2 டம்ளர் தண்ணி, காஸ்டிக் சோடா 1 பங்கு, தண்ணி 2.5 பங்கு, எண்ணெய் 1/2 பங்கு, அந்த விகிதாசாரத்தை நம்ம வந்து செய்யணும். இப்போ நான் வந்து இதில் 1 டம்ளர் எடுத்துருக்கிறேன். தண்ணி 2 டம்ளர் போட்டு மொதல் நாள் நைட்டே நான் ஊற வச்சுருக்குறேங்க. மொதல் நாள் நைட்டு ஊற வச்சுட்டு காலையில் வந்து இது வந்து இந்த மாதிரி இருக்குது, எங்களுக்கு கூட நல்லா ஹீட்டெல்லாம் ஆறி இப்படி இருக்குது. இப்போ வந்து நம்ம தேங்காய் எண்ணெய் சேர்த்து செஞ்சுக்கலாங்க. நம்ம காஸ்டிக் சோடா வந்து யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக ஸ்பூனில் வச்சு போடுங்க. நெடி தண்ணியில் ஊற்றும்போது வந்து ஒரு மாதிரி நெடி வீரி அதிகமாக இருக்குங்க. அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு கைக்கெல்லாம் க்ளவுஸ் போட்டுக்கு செய்யுங்க. குழந்தைகளாக இருக்கிற வீட்டிலாம் அதை போட்டோன்னே நல்லா வந்து போட்டுட்டு காஸ்டிக் சோடான்னு ஒரு பேப்பரில் எழுதி வச்சு இது நல்ல ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு பத்திரமா எடுத்து வச்சுருங்க. சேஃப்டிக்காக நான் இதை சொல்கிறேங்க. இதை வந்து நம்ம நல்லா அரைச்சிட்டு மையை அரைச்சிட்டு அப்படியே அரைச்சிக்கணும். தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம், அப்படியே அரைச்சிக்கலாம். இது அப்படி போட்டால் கொஞ்சம் கரையாது, நல்லா நைஸாக அரைச்சி போட்டுக்கிட்டோம்னா நல்லா சோப்போட சேர்ந்து நல்லா வரும். அதுக்காக இதை வந்து உடம்புக்கு வந்து குளிர்ச்சியும் தரு. இந்த பிம்பிள்ஸ்லாம் இருக்கிறவங்களுக்குலாம் இந்த சோப்பெலாம் யூஸ் பண்ணிக்கிட்டு வந்தோம்னா சரியாயிரு. இது நல்ல ஒரு ஷைனிங் கொடுக்கும் முகத்துக்கு. இது நல்லா அரைச்சிக்கலாம். இப்போ வந்து 1/2 டம்ளர் வந்து சுத்தமான தேங்காய் எண்ணெய் சேர்த்திக்கணும். எந்த பேப்பர் கப்பில் எடுத்தாலும் அதே கப்பிலையும் நீங்கள் அளந்துக்கணும் எண்ணெயை. 1/2 கப் எடுத்துக்கணும். நீங்கள் அன்றைக்கெல்லாம் வந்து கால் மணி நேரத்துலேயே போட்டிங்கம்மா, இன்றைக்கி வந்து மொதல்ல நைட்டே ஊற வச்சுருக்கிறீங்கன்னு சொன்னீங்களே, அது ஏன்னு தெரியுங்களா? அப்போவே போடலாம். இதை வந்து நம்ம வாட்டுக்கு ஊற வச்சுட்டு சேஃப்டியாக வைக்காமல் இருந்தால் குழந்தை இருக்கிற வீட்லையில் அது ஏதாவது கை தொற்று, அதுக்காகத்தான் பக்கத்துலேயே இருந்து போடுறது. அப்படியும் செய்யலாம், இப்படியும் போட்டுக்கலாங்க. அது இது வந்து சேஃப்டிக்காக மொதல் நாள் நைட்டே ஊற வச்சுட்டாங்க. இப்போ 1/2 பங்கு ஊற்றிக்கலாங்க, 1/2 டம்ளர் ஊற்றிக்கலாம் எண்ணெய். இப்போ 1/2 ஊற்றி வச்சுங்களா, இப்போ வந்து நல்லா கலந்துட்டுக்கணும். நான் நீங்கள் உடனுக்குடனே செய்கிற மாதிரி இருந்ததுன்னா ஹீட் ஆற விட்டு ஒரு 1/2 மணி நேரம் 1/2 மணி நேரத்தில் நல்லா ஹீட் ஆறிக்கு. முக்கியமாக வந்து இந்த மாதிரி பிளாஸ்டிக்கு அல்லது சில்வரில் வேணால் நீங்கள் செய்யலாங்க. ஈயத்தில் வந்து செய்யக்கூடாது. நான் முதல்ல இந்த கோகோனட் ஆயில் வீட்லேயே தயாரிக்கிறது, கோகோனட் ஆயில் சோப்பு ரொம்ப தெளிவாக எல்லாமே போட்டுக்கிறாங்க. அதனால் நீங்கள் என்ன ஆற கூட நீங்கள் ஒரு பார்த்துக்கலாம். அது வந்து உடனுக்குடனே செஞ்சு 1/2 மணி நேரத்தில் இது வந்து நான் முதல் நாள் நைட்டே ஊற வச்சுட்டேங்க. எந்த அளவுக்கு லேட்டாக ஊற வச்சுட்டு அதை ஒரு சேஃப்டியாக அதை மூடி வச்சுட்டோம்னா நல்ல வீரியை குறைஞ்சிருக்கு. வேறு ஒன்றும் சோப்பெல்லாம் நல்லா வரும், எப்படி போட்டாலும் சோப்பெலாம் நல்லா தான் வரும். மெஷர்மெண்ட் மட்டும் இந்த அளவு இருந்தால் போதும். இந்த மாதிரி மறுநாள் நீங்கள் மொதல் நைட்டு ஊற வச்சு மறுநாள் செய்கிற மாதிரி இருந்தால் எக்காரணத்தை கொண்டு குழந்தைங்க இருக்கிற வீட்லையெல்லாம் ரொம்ப சேஃப்டியாக வச்சுக்கணும். அதுக்கு தண்ணின்னு எடுத்து வாயில்
ஊற்றிடுச்சுன்னா ரொம்ப சிரமம். காஸ்டிக் சோடா கெமிக்கல் தாங்க அது. அதனால நான் மொதல் வீடியோவில் அப்பத்திக்கப்போ கிட்டவே இருந்து அதை போட்டு காமிச்சேங்க. இந்த மாதிரி கரண்டியில் வந்து கொஞ்சம் லேட்டாக ஆகும் கலக்கிறதுக்காக, அதனால இந்த மாதிரி பிளண்டர் இருக்கிறவங்க இதில் அடிச்சுக்கலாங்க. கரண்டில் போட்டோம்னா நம்மளுக்கு சீக்கிரம் ரெடி ஆயிடும். இட்லி மாவுக்கு பதம் வந்தோடனே இட்லி மாவு பதம் அளவுக்கு வரணும் நம்ம, அப்போ தான் நம்ம வந்து சோப்பு மோல்டில் நிற்கி. அதனால் அந்த மாதிரி வந்து போட்டுக்கலாங்க. பிளண்டர் இல்லாதவங்க இந்த மாதிரி கையிலேயே கரைச்சோம்னா அந்த அளவுக்கு பதம் வந்துடும், செட் ஆகி. காஸ்டிக் போடுற காஸ்டிக் சோடா போடுறதுனால கண்டிப்பாக செட் ஆகிக்கும். பயப்பட வேண்டியதில் கொஞ்சம் கரைச்சிக்கிட்டே இருக்கணும். குச்சி அல்லது இந்த மாதிரி சில்வர் கரண்டி. நான் வந்து இப்போ இதை வந்து இது மிக்சி இதில் போட்டு அடிச்சுட்டு பார்க்கலாங்க. சாரி, மிக்சி எல்லாம் இந்த பிளண்டரில் போட்டு அடிச்சுட்டு பார்க்கலாங்க. இந்த மாதிரி நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு நல்ல கத்தாழை எடுத்துகிட்டு மேல் தோல் சீவி இருக்கிறவங்கள அதை அப்படியே பார்த்துருப்பீங்கள, அதை நல்லா மைய இப்படி அரைச்சிக்கணும். இந்த மாதிரி சதப்பட்டு இருக்கிறத எடுத்தோம்னா நல்ல ஒரு இது வரும், நல்லா ஜெல் வந்து நல்லா வரும். இது மாதிரி கொஞ்சம் முத்துனதும் எடுத்துக்கோங்க. இப்போ வந்து இந்த கத்தாழை ஜெல்லை வந்து சேர்த்து நம்ம சேர்த்து அடிச்சுக்கலாங்க. இதை ஊற்றிடலாம். இது வந்து ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க. ஒரு டம்ளர் வந்து வலி இருக்கட்டு பரவாயில்ல, அந்த தலை தட்டின அளவுக்கு எடுத்துக்கலாங்க. இது ரொம்ப வலி வேண்டாங்க. சோப்பு வந்து நம்மளுக்கு இதில் ஒட்டாத வர்றதுக்காக தேங்காய் எண்ணெய் தடவி வச்சுக்கலாங்க. மோல்டுக்கும் தடவி வச்சுக்கலாம், உள் பகுதி கீழே இந்த ட்ரேக்கும் தடவி வச்சுக்கலாங்க. எல்லாமே கம்ப்ளீட்டாக தடவி வச்சுக்கணும். எல்லாமே தடவி வச்சுட்டு அப்போ தாங்க நம்ம எடுக்கும்போது நல்லா ஈஸியாக வரும். தேங்காய் எண்ணெய் தடவினா நல்லா டைட்டாக பிடிச்சிக்கோ, அதுக்காகத்தாங்க இப்படி தடவி வைக்கணும். எல்லாத்துக்கும் தடவி வச்சுட்டு அப்புறம் நம்ம ஊற்றுறதை பார்க்கலாம். பாருங்கள், நம்மளுக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இந்த சமயம் வந்து நம்ம வாசனைக்காக எடுத்து வச்ச செண்டு போட்டுக்கலாங்க. அதிகமாக வேண்டியதில்லை, இதில் வந்து ஒரு மூடி இருந்தால் போதும். இது வந்து சந்தன வாசம் வர்ற மாதிரி போட்டுருக்குறேங்க. இப்போ உங்களுக்கு எந்த வாசனை வேணும்னாலும் அமேசானில் ஆர்டர் போட்டுக்கலாம், அல்லது எந்த கடையிலையும் பக்கத்தில் இருக்கிற கடைகளை பார்த்து நம்ம வாங்கிக்கலாங்க. இப்போ மோல்டு இல்லாத பட்சத்தில் நீங்கள் இந்த மாதிரி பேப்பர் கப்பில் லேசாக தேங்காய் எண்ணெய் தடவிட்டு நீங்கள் ஊற்றி வச்சுக்கலாங்க. பேப்பர் கப்பில் ஊற்றுற மாதிரி இருந்ததுன்னா இந்த பதமே போதும். இப்போ இந்த அளவுக்கு தோசை மாவு பதமே போதும் பேப்பர் கப்புக்கு. நம்ம மோல்டில் ஊற்றுறங்காட்டி இன்னும் கொஞ்சம் இஞ்சணும். ஒரு நிமிஷம் இஞ்சணும்னா அது வந்து இந்த ட்ரேயில் வந்து வலியாமல் இருக்குங்க, இல்லாட்டி கொஞ்சம் வலிஞ்சிரு. அதுக்காக தாங்க இன்னும் கொஞ்சம் இஞ்சோடு. இப்போ வந்து பேப்பர் கப்பாக இருந்தால் உங்களுக்கு இந்த பதமே போதும். இப்போ வந்து நம்ம வந்து எடுத்து வச்ச எல்லா மோல்டையும் ஊற்றி வச்சுக்கலாங்க. நம்ம காஸ்டிக் சோடா இருக்கிறதுனால கண்டிப்பாக செட் ஆகிக்கு. அதனால் நம்ம வந்து இது யாருமே ஈஸியாக பயப்படாமல் செய்யலாம். கொஞ்சமாக சின்ன பேப்பர் கப்பில் ஒரு 100 கிராம் காஸ்டிக் சோடா வாங்கி போட்டு பாருங்கள். உங்களுக்கு நல்ல ஆரோக்கியமானதே. நம்ம ஒரிஜினல் தேங்காயில் தான் செய்கிறோம். இதே மாதிரி எல்லா கப்பலையும் நம்ம ஊற்றிட்டு பார்க்கலாம். எல்லா மோல்டில் ஊற்றிட்டு பார்க்கலாங்க. நீங்கள் வந்து கைக்கெல்லாம் வந்து க்ளவுஸு போட்டுக்கிட்டு செய்கிறது நல்ல சேஃப்டி. லேசாக எரிச்சல் கொடுக்கு காஸ்டிக் சோடா வந்து பட்டுதுன்னா கையில். இளம் தோலாக இருக்குதுங்கள ஸ்கின் எல்லாம் கொஞ்சம் எரியும். சிறு குழந்தைகள்லாம் கூட இப்போ இதை போட்டு பார்க்கலான்ட்டு பார்ப்பீங்க. ஆனால் தேங்காய் எண்ணெயை நம்ம ஒரிஜினலாக சேர்த்ததுனால அப்படிக்காக ஒன்றும் பண்ணாது. இருந்தாலும் சேஃப்டிக்காக நான் சொல்கிறோம். நான் போட்டு அனுபவம் இருக்கிறதுனால வந்து ஃபஸ்ட்டு தடவை க்ளவுஸ் போட்டுட்டு தான் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருப்பேன், பார்த்துருப்பீங்க. இப்போ இந்த வீடியோ புதுசாக பார்க்குறவங்க கூட இருப்பீங்கள்ல, அதனால் கண்டிப்பாக க்ளவுஸ் போட்டுக்கிட்டு நீங்கள் செய்யுங்க. குழந்தைகளை வீட்டில் இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து காஸ்டிக் சோடா வந்து ரொம்ப சேஃப்டியாக வச்சுருங்க. இப்போ வந்து இப்போ மோல்டில் ஊற்றி வச்சிட்டோம்னா இது அப்படியே இருக்கட்டுங்க. நம்ம கைப்படாத நல்லா வந்து ஒரு கொசு வலையோ இந்த மாதிரி ஒரு சேஃப்டியாக போட்டு மூடி வச்சிடணும்.
குழந்தை எதுவும் எடுத்துக்காத எடுத்து பார்க்காத கையில் தொடாமல் வச்சிட்டோம்னா நம்ம நாளைக்கு அடுத்த நாள் வந்து பார்த்தோம்னா கரெக்டாக செட் ஆகிருக்கு, நம்ம எடுத்துக்கலாம். இது வந்து கண்டிப்பாக 30 நாள் கழிச்சு தான் யூஸ் பண்ணணும் குளிக்கிறதுக்கு. உடம்புக்கு மட்டும்தான் இது குளிச்சுக்கணும், தலைக்கு வேண்டாங்க. இது கேஸ்டிக் சோடா இருக்கிறதுனால தலைக்கு வேண்டாங்க. ஒன்றும் பண்ணாது, 30 நாள் கழிச்சுட்டா வீரியம் குறைஞ்சிக்கு. தலைக்கு வந்து அதுக்கு வேறு மெத்தை எடுத்து தலைக்கு போடலாங்க. அதுக்கு வந்து பாசி பயிறு மாவு, கடலை மாவு இந்த மாதிரியெல்லாம் போட்டு தாங்க அதுக்கு தலைக்கு போடணும். அரப்பு இந்த மாதிரி போட்டு தாங்க அதுக்கு போடணும். நம்ம வந்து கத்தாழை வந்து முகத்துக்கு வந்து பூசினா நல்லாயிருக்குன்னு நான் முதல்ல சொன்ன மாதிரி, டெய்லி வந்து ஃப்ரெஷ்ஷாக கிடைக்காதவங்களுக்கு இந்த மாதிரி சோப் போட்டு நம்ம வீட்டையே உபயோகிச்சுக்கலாம்ங்கள, அதுக்காக தாங்க இந்த பதிவு. அப்போ அந்த கூலிங்கான நேரத்தில் வந்து நம்ம டெய்லி வந்து கத்தாழையெல்லாம் போட்டுக்கிட்டு இருந்தோம்னா முகம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, ஆனால் வந்து சளி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதனால தான் இந்த மாதிரி சோப்பாக உபயோகிச்சுட்டு வந்தோம்னா உடம்புக்கும் ஆரோக்கியம், ஸ்கின்னு நல்ல ஒரு வெளிச்சமாக இருக்குது. எல்லாத்துக்கும் இது ஒரு எல்லாத்துக்கும் பிறந்துற மாதிரி இந்த சோப்பு இது நல்லா இந்த செட் ஆகட்டுங்க. நம்ம எடுக்கும்போது இன்னும் மற்ற டீட்டெயில்ஸ் இருந்தாலும் நான் சொல்கிறேன் பாருங்கள். நம்ம நேற்று போட்டு வச்சது இன்றைக்கி ரெடி ஆயிடுச்சுங்க, நல்லா செட் ஆகிடுச்சு. இப்போ எடுக்கலாம், இதை மோல்டை விட்டு எடுத்துடலாம். இதை வந்து எடுத்துட்டு நம்ம நிழலில் காய வைக்கணும். நிழலில் வந்து ஒரு வாரத்துக்கு அல்லது ஒரு 10 நாளில் நல்லா செட் ஆகிக்கு. இது எல்லாமே எடுத்துட்டு அப்புறம் பார்க்கலாங்க. நிழலில் காய வச்சுட்டு ஆனால் குளிக்கிறது வந்து 30 நாள் கழிச்சு தான் குளிக்கணும். இப்படி எல்லாம் எடுத்துட்டு அப்புறம் உங்களுக்கு இப்போ இளம் குழந்தைய கூட நீங்கள் வந்து இதெல்லாம் ஒரு பிஸ்னஸாகவே நீங்கள் பண்ணலாங்க. இந்த மாதிரி செஞ்சு நீங்கள் விற்றீங்கன்னா நல்ல ஒரு இது தரமான ஒரு சோப்பாக இருக்கிறதுனால எல்லாருமே மக்கள் இப்போ விரும்புவாங்க. எல்லாத்துக்கும் நேரம் கிடைக்குங்களா, எல்லாருமே போட முடியாது. வாய்ப்பு இருக்குங்க, இதை போட்டு நீங்கள் ஒரு வியாபாரம் மாதிரி பண்ணால் இதுலேயும் நல்ல ஒரு வருமானமும் உங்களுக்கு கிடைக்கும். நம்ம வந்து நீ அடுத்தடுத்து வந்து என்ன நல்ல நல்ல உடம்புக்கு ஆரோக்கியமான சோப்பு, இந்த ஸ்கின்னுக்கு நல்ல ஆரோக்கியமானதில் நம்ம பார்க்கலாங்க அடுத்தடுத்துமே. இந்த ஹெர்பல் சோப்பு, நலுங்கு மாவு சோப்பு, மில்க் சோப்பு இந்த மாதிரி நம்மளுக்கெல்லாம் ஸ்கின்னுக்கு வந்து எதெது நம்மளுக்கு ஆரோக்கியம் தெரியுதுதான் அதையெல்லாம் நம்ம வந்து பார்த்து பார்த்து அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம போட்டு பார்த்துக்கலாங்க. நம்ம வந்து தேங்காய் எண்ணெய் தடவி வச்சுருக்கங்காட்டி நம்மளுக்கு சோப்பு வேஸ்ட் ஆகாத நல்லா பக்குவமாக வந்துருச்சு பாருங்கள். இதே மாதிரி மெஷர்மெண்ட்டில் நீங்கள் போட்டிங்கன்னா நல்லா இருக்கும். நல்லா வந்து ஒரு நல்ல அடமலையெல்லாம் பெய்கிறப்ப வந்து இது போடப்படாதுங்க. தேங்காய் எண்ணெய் செய்கிறதுனால ஒரு மாதிரி கருப்பு அடிக்கும் புள்ளுபடியாக. அதனால் நீங்கள் வெய்ய காலத்தில் காற்று காலத்தில் இந்த மாதிரி போட்டு வருஷத்துக்கு தேவையானதை நீங்கள் எடுத்து பத்திரமாக வச்சுக்கலாம். அடுத்து வந்து நம்ம வெட்டிவேர் சோப்பு, இந்த மாதிரி மூலிகை சோப்பெல்லாம் வந்து அடுத்தடுத்த எபிசோடு நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.